இப்போ நீ ரிசர்வ்டாப்பா, எனக்கு சீட்டு ரிசர்வ்டு கன்ஃபார்ம். பட் அது எண்டு ஸ்டேட் இல்லைனா அதை கடந்த உச்சகட்ட நிலைக்கு, அருட்பெருஞ்சோதி நிலைக்கு போகணும்னு நான் போராடிட்டேன். இப்போ நான் செத்தாலும் எனக்கு அடுத்த பிறவி கிடையாது, பட்டயத்தில் எழுதி தரேன் உங்களுக்கு. பட் அதை கடந்த பல்வேறு நிலைகள் உண்டு. ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவ துரியாதிதம், துவாதசாந்தம், அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் இருக்குது. நான் இப்போ அதுக்கு டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த உடலில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்குண்டான மாபெரும் நோக்கம், மாபெரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஊர் சுற்றுறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணுங்க வேணான்னு சொல்லலை, என்ன வேணாலும் என்னமோ பண்ணி தொலைங்க, நான் எதுவுமே வேணான்னு சொல்லலை. ஆனால் இது எதுவும் நான் பிறந்ததற்குண்டான அந்த நோக்கத்தை எனக்கு கொடுக்காது அப்படின்ற தன்மையில் இது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா இது நிறைவு பெறாது. இதுக்கு என்னப்பா சாட்சி? என்ன படிச்சிங்க? என்ன பிஹெச்டி படிச்சிருக்கீங்க, ப்ளஸ் டூலாம் தாண்டிட்டீங்க, என்ன என்ன வாழ்க்கை வாழ்கிறீங்க? மறுபடியும் எதுக்கு என்னைய தேடி வரீங்க? பரஞ்சோதி மெசேஜ் போட்டாருப்பா, தேடி வந்தேன். இதெல்லாம் ஒரு கொடுமையான்னு கேட்காதீங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கிறதுனால தானே தேடுறீங்க. இன்றைக்கெல்லாம் நீங்கள் விழிச்சுக்கிட்டீங்க, பிரச்சனை கிடையாது. இன்னும் இந்த விழிப்பே இல்லாமல் இதே ஜேபிசிட்டியில் ஏகப்பட்ட பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குலாம் அதை கொண்டு போயெல்லாம் சேர்க்க முடியாது. யாருக்கு பிராப்தம் இருக்கோ, யார் இதிலேருந்து எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் எக்ஸிட் ஆக முடியுமே தவிர, மற்றவங்க பூரா பேர் இந்த மேட்ரிக்ஸ் கேமில் சிக்கி தவித்து தான் ஆக வேண்டும். மேட்ரிக்ஸ் கேம்னா என்ன? கலர் கலராக டிசைன் டிசைனாக காமிச்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு சாகிற வரைக்கும் காட்டும். எதை வச்சு ஓடுறீங்க? உங்களுக்கு எழக்கூடிய எண்ணங்களை வச்சு ஓடுறீங்க, ஆமாவா இல்லையா? இப்போ உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு ஐயோ எனக்கு டைம் ஆகிடுச்சு கிளம்பணும்னு எது சொல்லுது? எண்ணம் தானே சொல்லுது. அப்போ அந்த எண்ணத்தை கொடுக்கறது யாருன்னு யோசிக்கணும்ல. எண்ணம் இல்லை என்றால் செயல் கிடையாது. ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? எங்கள் ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க. எண்ணம் இல்லை என்றால் செயல் கிடையாது. தாட்ஸ் இல்லை அப்படின்னா ஆக்டிவிட்டி கிடையாது. ஏத்துக்கிறீங்களா இல்லையா? எண்ணத்தை நீங்க கிரியேட் பண்றீங்களா, அதுவா வருதா? திங்கிங் வேற, தாட்ஸ் வேற. நான் சிந்திப்பது என்பது வேறு, தானாக வரக்கூடிய எண்ணங்கள் என்பது வேறு. அடுத்த செகண்ட் எந்த எண்ணம் வரும்னு உங்களால ஜட்ஜ் பண்ண முடியுமா? அப்ப அந்த எண்ணத்தை கொடுக்கறது யார்? இதுதான் கேள்வி. அப்போ பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் எண்ணத்தை வச்சு தான் செயல் பண்ணுறீங்க, எஸ் ஆர்னோ? அப்போ பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் எண்ணத்தை வச்சு செயல்படுறீங்க அப்படின்னா, அந்த எண்ணங்கள் தான் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ், எஸ் ஆர்னோ? இப்போ அந்த எண்ணத்தை கொடுக்கறது யார்? இவ்வளோ தான் என் கேள்வி. எவ்வளோ பெரிய ஒரு மேட்ரிக்ஸ் கோடில் சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். இந்த நேரத்தில் இவன் இதை பண்ணணும், இந்த நேரத்தில் இவன் இதை பண்ணணும், இந்த நேரத்தில் இவனுக்கு இந்த திங்கிங் வரணும், இவன் இந்த டென்ஷனில் மாட்டணும், இவன் இந்த பஞ்சாயத்தில் சிக்கணும், இந்த நேரத்தில் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், இந்த நேரத்தில் இவன் ரைட்டு போகணும், இந்த நேரத்தில் லெஃப்ட்டு போகணும். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ப்ரீ ப்ரோக்ராம்டு. இதுக்கு பேர் தான் கர்ம வினைன்னு சொல்கிறான். நீங்கள் பிறக்கும் போதே இது நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு ஜாதக கட்டம் 12 கட்டம் இதைத்தான் சொல்லும். உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு இல்லை, ஜாதக கட்டம் என்ன அனுபவிக்க போறீங்கன்னு சொல்ல போகுது. விச் மீன்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டு, ப்ரீ பிளான்ட் அண்ட் டெஸ்டைன்ட் வெரி கிளியர்லி. புரிகிறதா புரியவில்லையா? இப்போ அந்த ஜாதகம் கட்டப்படியே வாழ்ந்து சாவ போறீங்களா, இல்லை இந்த பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து தப்பிக்க போறீங்களா? இதுதான் கேம். சரி, நான் சொன்னால் பொய்னு சொல்லலாம். என்ன வர்ற போற சித்தம் பூரா வெறுமா பொய் சொல்லுவாங்க? சித்தனவோட அறிவாளியா நீங்க? சரி தம்பி, நீ சொல்றது பொய் தம்பி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன். 24 மணி நேரம் விடாமல் நான் பேசுறேன், நீங்க பேச முடியுமா? அப்போ நான் சொல்கிறது தான் கேட்கணும். உங்களோட பெரியவன் நான் தான், கோப்பை எனக்கு தான். தலையிலாக நடந்து போவேன், தலையிலாக நடந்துக்கிட்டே உபதேசம் பண்ணுவேன். உங்களால் பண்ண முடியுமா? அப்போ நான் சொல்கிறது தான் கேட்கணும். நீங்கள் பிரபஞ்ச பேராற்றலை உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்தி உங்களை நிலைகுலைய வைக்க செய்ய முடியும், உங்களால் செய்ய முடியுமா? முடியும். இப்போ முடியுமா? அப்போ நான் சொல்கிறது தான் கேட்கணும். நீங்கள் நான் தான் பெரிய ஆள். புரியுதா புரியலையா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு நான் அறிவாளின்லாம் நீங்கள் விளையாடுறீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் யாரையாவது திருத்தணும்னு நினச்சாதான் இவ்வளோ தூரம் பேசுவேன். முட்டா பையன் என்னத்தையாவது பேசிட்டு திரியட்டும்னா நீங்கள் தாங்க பெரியாளுன்னு உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் பாட்டுக்கு ஏதோ பேசட்டும், ஏதோ பேசட்டும். ஏன்னா நான் திருத்தணும் அப்படின்ற முடிவு எடுத்தால்தான் ஒருவன்கிட்ட நான் பேச்சே கொடுப்பேன். மற்றபடி அறியாமையில் யாராவது இப்போ நான் உங்களை திருத்தணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இவ்வளோ ஓப்பனாக உங்களை துவம்சம் பண்ணுற அளவுக்கு நான் பேசுகிறேன். இல்லைன்னா பேசவே மாட்டேன். நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் உட்காந்துக்கிட்டு. பேசு பேசு.
பேசு, எவ்வளோ தூரம் பேசு, பேசு. நானும் பேசிகிட்டு இருந்தவன் தான். சரிப்பா, இப்போ நீயும் பேசுகிற, நானும் பேசுகிறேன், ரெண்டு பேரோட பேச்சுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, உங்களது பேச்சு டைம் பாஸுக்கு, என்னுடைய பேச்சு திருத்துறதுக்கு, ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லையா? எதை திருத்துறதுக்கு? பாதையை திருத்துவதற்கு, எண்ணத்தை திருத்துவதற்கு. இப்போ இந்த எண்ணத்தை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். எண்ணங்களை வைத்து தான் உங்களது வாழ்க்கையே நடக்குது அப்படின்னா, எண்ணங்கள் உங்கள் கண்ட்ரோல் இல்லை, ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க, மனசார சொல்கிறீங்களா இல்லாட்டினா இவன் போக மாட்டான் அடுத்த பாயிண்ட்ன்றக்காக சொல்கிறீங்களா? மனசார தானே சொல்கிறீங்க. அப்போ அந்த எண்ணங்கள் படி தான் உங்கள் வாழ்க்கையே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ இந்த எண்ணத்தை கொடுப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள் இந்த எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த புதன் புத்தி ஓடுனா இவனுக்கு தாட்ஸ் இப்படி வரணும், சனி புத்தி ஓடுனா இவனுக்கு தாட்ஸ் இப்படி வரணும், சுக்கர திசை போனால் இவனுக்கு தாட்ஸ் இப்படி வரணும். இப்போ சுக்கர திசை ஓடுதுன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜோதிடம் என்ன கேட்டிங்கன்னா தெரியும், அவன் எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாது, இந்த ஜாதகம் ஜோதிடம்லாம் ஏதோ ஓரளவுக்கு இருக்கிற அறிவில், திருமாறன் நல்லா ஜாதகம் பார்ப்பார், ஜோதிடம்னு சொல்லவே வேணாம், 23 வருஷம் மலேசியாவில் இருக்கார். கேட்டிங்கன்னா தெரியும், சுக்கர புத்தி ஓடிச்சு அப்படின்னா லாவிஷான மென்டாலிட்டியை கொடுக்கும், பகட்டு மேனிக்க வாழணும்னு தோணும். என்ன அதை எதாவது தப்பாக சொல்கிறேன்னா கரெக்டு தானே? சரி, நான் கையை தூக்கிட்டாப்புல வர. நல்லா லாவிஷான மென்டாலிட்டி, சுகபோகமான வாழ்க்கையை வாழணும்னு தோணும், வாகன பிரியர், காராக வாங்கணும்னு தோணும், ஏதாவது புது புது வண்டி வாங்கணும்னு தோணும். இதுவே ராகு திசை ஓடுச்சுன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். பொதுவாக ராகுவோட குணம் என்பது என்ன? இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ராகுவோட குணம் பிரம்மாண்டத்தை காட்டும், வாயிலேயே பஞ்சாயத்து பண்ணும், வாயிலேயே செருப்படி வாங்க என்னத்தையா பேசி, வாயிலே ஜெயிக்கும் சில நேரத்தில், எல்லாம் ராகு பண்ணுற வேலை தான். கேது என்ன பண்ணும்? அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க, இப்படியே தான் இருப்பான். ஏன்னா கேது என்பவன் ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்குறவன், அவன் பார்க்குற உலகத்துக்கு பிரம்மாண்டமாக தெரிவான், ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஞானம்ன்றதே என்ன? ஒன்றும் இல்லைன்றது தான் ஞானம். ஒன்றும் இல்லைன்றதை உணர்ந்ததுனால உலகத்துக்கு பெருசாக தெரிகிறான். ஏன் ஒன்றும் இல்லைன்றதை உணர 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 தான் அந்த பிரம்மாண்டமே வெளிப்படும். தான் ரகசியம், தான் சீக்ரெட். இது கேதுவோட குணம். புதனுடைய குணம் என்ன? ஆயக்கலைகள் 64க்கு அவன் தான் ஹெட்டு. அறிவு எல்லாம் எதை கேட்டிங்கனாலும் தெரியும், அரசியல் பேசுவான், விளையாட்டு பேசுவான், ஞானம் தெரியும். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. யார்? புதன். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி. செவ்வாய் யார்? நிர்வாகத்திறன், போல்னஸ், அடிச்சிருவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன். நல்லா பாருங்க, இந்த செவ்வாய் திசையோ அந்த திசையோ போகிறப்ப பிச்சிருவேன், மேஞ்சிருவேன், அவனை என்ன பண்ணுறான். இந்த தைரியத்தெல்லாம் கொடுக்குறது செவ்வாய் தான் கொடுக்கும். ஆனால் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா உங்களை வேற பக்கத்தில் வச்சு கிறுக்கு கிறுக்குன்னு அப்பப்போ கேட்டுக்கிறது நல்லதில்லை. இது செவ்வாயுடைய குணம். இது போல இது மாந்தின்னு ஒன்று இருக்குது, நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. கழுத்தை அறுக்கிறவன் அவனுக்கு பேர் என்ன? கரெக்டு தானே? கழுத்தை அறுப்பவனுக்கு பேர் யார்? மாந்தி. ஆளை போட்டு தள்ளணும்னா அவனை தான் ஆக்டிவேட் பண்ணி விடுவானுங்க, முடிச்சிருவான், ஆளை முடிச்சிருவான். ஏன்? நீ வந்த வேலை ஒன்றும் பிடுங்கலை, இதுக்கப்புறம் ஒன்றும் பிடுங்க போகலன்றது தெரியும், நீ போ செத்துருன்னு சொல்லி ஆளை முடிச்சு விட்டுருவான். எப்போ உங்களுக்கு ஆயுள் அதிகமாக கிடைக்கும் என்றால், உங்களால் இன்னொரு 10 உயிர் நல்லா இருக்கும்னா உங்களுக்கு ஆயுள் எக்ஸ்ட்ராவும். ஆயுள்னா நீங்கள் வண்டிக்கு ஊற்றுறீங்களா? அந்த ஆயுள் கிடையாது. ஆயுள்னா என்ன? லைஃப் ஸ்பேன். என்ன? ஆயுள். உங்களால் இன்னொரு 10 உயிர் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சால் உங்களுக்கு ஆயுளை அதிகமாக கொடுப்பான். ஆனால் அவன் பாருங்கள் பெரும் கருணை கொண்டவன். நீங்கள் பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணாலும், அதை பண்ணாலும், இதை பண்ணால், எதை பண்ணாலும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். உங்களால் ஒரு புரோஜனம் உள்ள திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சுனா முடிச்சு விட்டுருவான். அப்போ இந்தந்த நேரத்திற்கு இந்தந்த எண்ணம் எனக்கு வர வேண்டும் என்பது யாருன்னு யார் யார்கிட்ட கொடுத்துருக்கான்? நவகிரகங்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கான். இப்போ நவகிரகங்களின் கர்ம வினைப்படியே வாழ்ந்து சாவ போகிறோமா, இல்லை நமது அறிவை பயன்படுத்தி, ஆறாம் அறிவை பயன்படுத்தி பிறப்பு இறப்பு எனும் இந்த மாபெரும் சுழற்சியிலிருந்து தப்பிக்க போகிறோமா? இதுதான் கேம்.